ஹாய், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிச் இங்கிலீஷ் இன் தமிழ் சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ரேகா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ப்ரெசன்ட் கண்டினியூ டென்ஸோடைய ஃபார்ம்ஸ், அதாவது ப்ராக்ரெசிவ் டென்ஸோடைய நம்ம ஃபார்ம்ஸ் எப்படி இருக்கும், அதோட வடிவமைப்பு எப்படி இருக்குன்றத நம்ம பார்க்க போகிறோம். சப்ஜெக்ட் இருக்கும், ப்ளஸ் ஆம், இஸ், ஆறு, ப்ளஸ் வர்பு, ஐஎன்ஜி வர்பு இருக்கும், அதாவது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள், ப்ளஸ் ஆப்ஜெக்ட் இருக்கும். சரிங்களா? ஷார்ட்டாக சொல்லணும்னா, எஸ் ப்ளஸ் ஆம், இஸ், ஆறு, ப்ளஸ் ஐஎன்ஜி வர்பு, ப்ளஸ் ஆப்ஜெக்ட் இருக்கும். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐ எம் பிளேயிங் பேஸ்கெட் பால் நவ். இப்பொழுது நான் வந்து பேஸ்கெட் பால் விளையாடிட்டுருக்கேன் அப்படின்றது. அது பார்த்தீங்கன்னா, இந்த லைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் லைன் மைண்டை செட் பண்ணிக்கோங்க. இந்த வெர்டிக்கல் லைன் இருக்குங்களா, ப்ரெசன்ட் போட்டிருக்கிறது, அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போது, ஓகேங்களா? ப்ரெசன்ட் டைமை உங்களுக்கு குறிக்குது. ப்ரெசன்ட் டைமுக்கு முன்னாடி இருக்கிறது பார்த்தீங்கன்னா பாஸ்ட் டென்ஸு. ப்ரெசன்ட் டைமுக்கு அப்புறம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர் டென்ஸ். சரிங்களா? இப்போ வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ்னால் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் டைமில் நடக்கிறத நம்ம குறிக்கிறதுக்கு தான் நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ், அதாவது ப்ரெசன்ட் ப்ராக்ரெசிவ் டென்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? அது இப்போ நடந்துகிட்ருக்கோம், அது அப்படியே கண்டினியூ ஆகி ஃப்யூச்சர்லேயும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூ டென்ஸில் யூஸ் பண்ண போகிற வெர்போடைய ஷார்ட் ஃபார்ம்ஸ்லாம் பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஆம் நாட், அதை வந்து ஷார்ட் ஃபார்ம் என்ன பார்த்தீங்கன்னா ஆரின்ட், ஓகேங்களா? இது வந்து ஆம் இன்ட்ன்ற ஒரு வேர்ட் இங்கிலீஷில் இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் நல்லா மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஐஎம், அதோடைய ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஐம், அப்புறம் தான் ஐஎம் நாட்டுக்கு வந்து ஐஎம் ஆர்ட் அப்படின்னு வரும். கொஷினில் வந்து எப்படி வரும் பார்த்தீங்கன்னா, ஆரின்ட் ஐ சிங்கிங், இல்லைன்னா எப்படி கேட்கலாம்னா ஆம் ஐ நாட் சிங்கிங் அப்படின்னு கேட்கலாம். அடுத்து பாருங்கள், இஸ் நாட் அப்படின்றத இஸ்இன்ட் அப்படின்னு கேட்கும், ஷார்ட் ஃபார்ம் வரும். ஹீ இஸ் நாட் அப்படின்றத வந்து He isn't கேட்கலாம், இஸ் நாட் அப்படின்னு கேட்கலாம் ஷார்ட்டாக. அடுத்து இன்னொரு ஃபார்ம் பாருங்கள், கொஷின் ஃபார்மு, ஹிஸ் ஹீ நாட் சிங்கிங் அப்படின்னு கேட்கலாம், இல்லை இஸ்இன்ட் ஹீ சிங்கிங் அப்படின்னு கேட்கலாம். அடுத்து பாருங்கள், ஆர் நாட், ஆர் நாட்டை வந்து ஷார்ட் ஆஃப் எப்படி கேட்குறதுனா ஆர் இன்ட் அப்படின்னு கேட்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஐஎம் நாட்டுக்கும் ஆர் நாட்டுக்கும் ஒரே ஷார்ட் ஃபார்ம் தான் இருக்குது. சரிங்களா? அடுத்து ஃபுல் ஃபார்ம் பாருங்கள், தே ஆர் நாட், அதோடைய ஷார்ட் ஃபார்ம் வந்து தே ஆர் இன்ட், இல்லைனா வந்து தே ஆர் நாட் அப்படின்றது வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஆர் தே நாட் சிங்கிங், இல்லை ஆர் இன் தே சிங்கிங் அப்படின்னு நம்ம கேட்கணும். பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூரல் ஃபார்ம் ஆர் எதுக்கெலாம் வரும்ன்றது பார்த்தீங்கன்னா, எதுக்கு வரும், வீக்கு வரும், யூக்கு வரும். சரிங்களா? இதை நீங்களே ஃபார்ம் பண்ணி அந்த சென்டென்ஸை கமெண்டில் சொல்லுங்கள், இது மொத்தமாக அந்த ஷார்ட் ஃபார்ம், ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, இஸ் வந்து எதுக்கு வரும், ஹி தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு வரும், ஹீ ஷீ இட்டுக்கு வரும். இப்போ இங்கே வந்து நான் ஹீக்கு மட்டும் போட்டிருக்கேன், நீங்கள் இட்டுக்கும் ஷீக்கும் இல்லை நேம்ஸ் இருக்கும் இல்லைங்களா தேர்ட் பர்சன்னு, அந்த பேரை ஃபார்ம் பண்ணி நீங்கள் ஃபார்ம் பண்ண சென்டென்ஸை கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ், அதாவது ப்ரெசன்ட் ப்ராக்ரெசிவ் வந்து ஃபியூச்சர் ஃபஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சனில், அப்போ சென்டென்ஸ் டைப்லையும் சிங்குலர் ப்ளூரல்லையும் எப்படி வருதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ், அதாவது பாசிட்டிவ் சென்டென்ஸ், உடன்பாடான வாக்கியத்தில் எப்படி வரும் பார்த்தீங்கன்னா, ஐ எம் சிங்கிங், நான் பாடிக்கொண்டு இருக்கிறேன். ப்ளூரலில் வி ஆர் சிங்கிங், நாம் பாடி கொண்டு இருக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பர்சன், யூ ஆர் சிங்கிங், நீ பாடிக்கொண்டு இருக்கிறாய், அது பன்மையில் வரும்போது நீங்கள்ன்ற மீனிங்கில் வரும். அடுத்து பாருங்கள், ஹீ இஸ் சிங்கிங், ஷீ இஸ் சிங்கிங், இட் இஸ் சிங்கிங் வரும், அவன் பாடிக்கொண்டு இருக்கிறான், அவள் பாடிக்கொண்டு இருக்கிறாள், அது பாடிக்கொண்டு இருக்கிறதுன்ற மீனிங் வரும். தே ஆர் சிங்கிங் ப்ளூரலில் அவர்கள் பாடிக்கொண்டு இருக்கிறார்கள் என்ற மீனிங் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சென்டென்ஸ், எதிர்மறையான வாக்கியத்தில் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, ஐ எம் நாட் சிங்கிங், நான் பாடிக்கொண்டு இருக்கவில்லை, வி ஆர் நாட் சிங்கிங், நாம் பாடிக்கொண்டு இருக்கவில்லை அப்படின்னு வரும். யூ ஆர் நாட் சிங்கிங்கில் நீ பாடிக்கொண்டு இருக்கவில்லை ப்ளூரல் எப்படி வரும் மீனிங் வரும்னா, நீங்கள் பாடிக்கொண்டு இருக்கவில்லை என்ற மீனிங் வரும். அடுத்து பாருங்கள், ஹீ ஷி இட் இஸ் நாட் சிங்கிங், அவன் பாடிக்கொண்டு இருக்கவில்லை, அவள் பாடிக்கொண்டு இருக்கவில்லை, அது பாடிக்கொண்டு இருக்கவில்லை என்ற மீனிங் கொடுக்கும். தே ஆர் நாட் சிங்கிங்னா அவர்கள் பாடிக்கொண்டு இருக்கவில்லை என்ற மீனிங் கொடுக்கும். இப்போது இந்த ரெண்டு சென்டென்ஸையும் வச்சு நம்ம இன்ட்ராகிரேட்டிவ், அதாவது கேள்வி எப்படி ஃபார்ம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சரிங்களா? ஐ எம் ஐ சிங்கிங், இது எல்லாமே ஆல்ரெடி ப்ரீவியஸ்லேயும் பார்த்துருக்கோம், இப்போ ஒரு வாட்டி ரிகலெக்ட் பண்ணிக்கலாம். ஐ எம் ஐ சிங்கிங், நான் பாடிக்கொண்டு இருக்கிறேனா, ஐ ஆம் ஐ நாட் சிங்கிங், நான் பாடிக்கொண்டு இருக்கவில்லையா, ஆர் வி சிங்கிங், நாம் பாடிக்கொண்டு இருக்கிறோமா, இல்லை ஆர் நாட் வி சிங்கிங், ஆர் நாட்னா இல்லை ஆரின்ட், ஓகேங்களா, ஆரின்ட் வி சிங்கிங், நாம் பாடிக்கொண்டு இருக்கவில்லையா. அடுத்து பாருங்கள், ஆர் யூ சிங்கிங், நீங்கள் பாடிக்கொண்டு இருக்கிறாயா,
ஆரின் யூ சிங்கிங், நீ பாடிக்கொண்டு இருக்கவில்லையா? அடுத்து பாருங்கள் ஆர் யூ சிங்கிங், அதே தான் உங்களுக்கு நீங்கள்ன்ற மீனிங் கொடுக்கும். அடுத்து பாருங்கள் இஸ் ஹீ சிங்கிங், இஸ் ஷீ சிங்கிங், இஸ் இட் சிங்கிங் அப்படின்றதுக்கு என்ன மீனிங் வரும் பார்த்திங்கன்னா, அவன் பாடிக்கொண்டு இருக்கிறானா, அவள் பாடிக்கொண்டு இருக்கிறாளா, அவள் பாடிக்கொண்டு இருக்கிறாளா, சாரி அது பாடிக்கொண்டு இருக்கிறதா என்று மீனிங் கொடுக்கும். இஸ் நாட் ஹீ சிங்கிங் அப்படின்றது என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா, அவன் பாடிக்கொண்டு இஸ் நாட்ல இஸ்இன்ட் ஓகேங்களா, இஸ்இன்ட்க்கு அவன் பாடிக்கொண்டு இருக்கவில்லையா அப்படின்னு மீனிங் கொடுக்கும். ஆர் தே சிங்கிங், அவர்கள் பாடிக்கொண்டு இருக்கிறார்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் க்வெஸ்சன் எப்படி கேட்போம், ஆர் இன் தே சிங்கிங், அவர்கள் பாடிக்கொண்டு இருக்கவில்லையா அப்படின்னு வரும். இது எந்த சூழ்நிலையில் பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். டு எக்ஸ்பிரஸ் அன் ஆக்ஷன் தட் இஸ் இன் ப்ராக்ரஸ் அட் த டைம் ஆஃப் ஸ்பீக்கிங், அதாவது பேசிகிட்டு இருக்கும்போது நடக்கிறத சொல்கிறதுக்காக. எக்ஸாம்பிள் பாருங்கள், தே ஆர் பிளேயிங் செஸ், அவர்கள் வந்து சதுரங்கம் விளையாடி கொண்டு இருக்கிறார்கள். டு எக்ஸ்பிரஸ் அன் ஆக்ஷன் தட் இஸ் இன் ப்ராக்ரஸ் அண்ட் வில் கண்டினியூ இன் ஃபியூச்சர், அதாவது வந்து ஒரு செயல் வந்து ஒருத்தவங்க ஒரு செயலை மேற்கொண்டு இருக்காங்கன்னா செஞ்சிட்ருக்காங்கன்னா அது இப்போவும் செய்வாங்க, இப்போ செஞ்சிட்ருப்பாங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்யூச்சர்லேயும் அவங்க அதை செய்வாங்க. அது மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள், பவுல் இஸ் லேர்னிங் இங்கிலீஷ், பவுல் வந்து ஆங்கிலம் கற்றுக்கொண்டு இருக்கிறாங்க, அதாவது இப்போ கற்றுட்டு தான் இருக்காங்க, ஃப்யூச்சர்லேயும் அவங்க கற்றுட்டு தான் இருப்பாங்க. அதனால் நம்ம வந்து இங்கே ப்ரெசன்ட் கண்டினியூஸாக யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து பாருங்கள், டு எக்ஸ்பிரஸ் அன் ஆக்ஷன் தட் இஸ் பிளான் டு டேக் பிளேஸ் இன் த நியர் ஃபியூச்சர், அதாவது திட்டமிட்ட ஏற்பாடு உடனே நடக்கிற ஒரு ஒரு ஏற்பாடை நம்ம சொல்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் பாருங்கள், யானி இஸ் மீட்டிங் த ப்ரைம் மினிஸ்டர் டுமாரோ, நாளை வந்து யானி பிரதமரை சந்திக்கிறாள். It is used along with adverbs such as always, constantly, repeatedly, etc. to express an action that became a habit by doing it over again and again. அது வந்து ஒரு செயல் வந்து திரும்ப திரும்ப செஞ்சு அதுவே அவங்களுக்கு பழக்கமாக மாறும் பார்த்தீங்களா, அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் பாருங்கள், சுமித்ரா இஸ் ஆல்வேஸ் ஆஸ்கிங் கொஷின்ஸ், சுமித்ரா எப்போதுமே கேள்வி கேட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது. கோயிங் டு அப்படின்ற ஒரு வேர்டு வந்து நம்ம ப்ரெசென்ட் கண்டினியூஸில் யூஸ் பண்ணுவோம், அதுக்கு வந்து எந்த மீனிங்கில் நம்ம யூஸ் பண்ணுறதை நம்ம பார்க்கலாம். கோயிங் டு இஸ் யூஸ் டு எக்ஸ்பிரஸ் அன் ஆக்ஷன் தட் இஸ் தட் வாஸ் டிசைடட் அண்ட் டு இண்டிகேட் ஃபியூச்சர் ஓகேங்களா. அது வந்து எதுக்கு யூஸ் பண்ணால் ஒரு நம்ம டிசைட் பண்ணியிருக்கோம், ஒரு விஷயம் பண்ணுறதுன்னு டிசைட் பண்ணியிருக்கும்போது அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு கோயிங் டு யூஸ் பண்ணோம். ப்ளஸ் வந்து அந்த ஃபியூச்சர் எதிர்காலத்தை குறிக்கிறதுக்காகவும் நம்ம யூஸ் பண்ணோம். எக்ஸாம்பிள் பாருங்களுக்கு ஈஸியாக புரியும், ஐ எம் கோயிங் டு பை ஸ்கூட்டி ஆன் சாட்டர்டே, அதாவது நம்ம சனிக்கிழமை போய் நான் நிச்சயமாக ஸ்கூட்டி வாங்க போகிறேன், அதான் நம்ம டிசைட் பண்ணிட்டேன், அதை நான் சொல்கிறதுக்கு கோயிங் டுவை யூஸ் பண்ணுறேன் சரிங்களா. ஃப்யூச்சருக்காகவும் நான் யூஸ் பண்ணுறேன், சாட்டர்டேன்றது ஃப்யூச்சர் வரப்போகிற சாட்டர்டே சரிங்களா, அது ஃப்யூச்சர் தான். ஸோ நான் அதை வந்து டிசிஷன் எடுத்துட்டேன், வாங்க போகிறேன்ற டிசிஷன் எடுத்துருக்கிறதுனால நான் இங்கே கோயிங் டுவை யூஸ் பண்ணுறேன். டு எக்ஸ்பிரஸ் இன்டர் ரிலேட்டட் அண்ட் இன்டர் இம்மிடியட் ஆக்ஷன், அதாவது வந்து இன்டர் ரிலேட்டட்னா ஒன்றுக்கொண்டு தொடர்புடைய உடனே நடக்கிற ஒரு விஷயத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது நம்ம வந்து இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸை யூஸ் பண்ணோம். எக்ஸாம்பிள் பாருங்கள், இட் இஸ் 5 PM ஐ எம் லிவிங், அதாவது இப்போ 5 ஆயிடுச்சுப்பா நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்கிறீங்களா, அப்போ வந்து நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸை யூஸ் பண்ணோம், 5 ஆகிறது நான் கிளம்பி கொண்டிருக்கிறேன் இல்லை கிளம்புகிறேன். டு எக்ஸ்பிரஸஸ் சேஞ்சஸ் தட் ஹேப்பன் லிட்டில் பை லிட்டில், அதாவது சிறிது சிறிதாக நடைபெறும் மாற்றத்தை வந்து நம்ம சொல்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா, ஹாவ் யுவர் காஃபி இட் இஸ் கெட்டிங் கோல்டு, காஃபி சாப்பிடுங்க அது வந்து ஆறிக்கிட்டே இருக்குது, ஆறிக்கொண்டு இருக்கிறது. ஒரு சில வேர்டை வச்சு நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் எழுதக்கூடாது. அது என்னென்ன வேர்ட் பார்த்தீங்கன்னா, வேர்ட்ஸ் ஆஃப் பர்செப்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம உணர்வுகளை குறிக்கிற வேர்ப்ஸ்லாம் சரிங்களா. அண்ட் சம் வேர்ப்ஸ் ஆர் நாட் ஜெனரல் யூஸ்டு இன் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் சி, ஸ்மெல், ஹியர், டேஸ்ட், நோ, அண்டர்ஸ்டாண்ட், ஹேட், லைக், வாண்ட், விஷ், இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நம்ம வரும்போது நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி பயன்படுத்த மாட்டாங்க சரிங்களா. இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் ஆக்ஷன் வேர்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது வேர்ப்ஸ் ஆஃப் ப்ரெசப்ஷன், அதாவது உணர்வுகளின் வினைச்சொற்கள் அப்படின்னு சொல், உணர்வு வினைச்சொற்கள் அப்படின்னு சொல்கிறது. இந்த கீவேர்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நவ், அட் ப்ரெசன்ட், அட் திஸ் மூமெண்ட், ஸ்டில் நவ், ஈவன் நவ், இந்த மாதிரி வேர்ட்லாம் வரும்போது நம்ம வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணி அந்த சென்டென்ஸை ஃபில் பண்ணணும். நீங்கள் ஃபார்ம் பண்ண ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை வந்து கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை நம்ம பார்க்க போகிறோம்.